ஹலோ மேம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிக்டாக் போனதுக்கு அப்புறமா எல்லாரும் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருந்தானுங்க. இந்த பைத்தியத்துக்கெல்லாம் எதனா ஒரு பைத்தியம் தரணுமே அப்படின்றதுக்காக இன்ஸ்டாகிராமில் பண்ணாங்கன்னா ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு போட்டியாக மோச் அப்படின்ற ஒரு ஆப்பும் வந்துருந்தது. ஓகேவா? ஆனால் நம்மளை டிக்டாக்ல கொண்டது இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி இந்த மோஜ்லேயும் சரி நம்மளை எப்படி எப்படிலாம் கொலை பண்ணுறானுங்கன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் என்ஜாய் த வீடியோ. இது உங்கள் பச்சை சேனல், நான் உங்கள் பிரணேஷ். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வீடியோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட். யாரை பார்த்தாலும் சென்டிமெண்ட் வச்சு கொண்டுடுறாங்க. இப்போ நம்ம டிக்டாக்லேயே எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டிமெண்ட் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சென்டிமெண்ட்டை வச்சே விளையாடிட்டு இருந்தானுங்க. இந்த நம்ம மோஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். டேய் குடிச்சிருக்கியா? யோ போயா. டேய் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர. யோ நீ பண்ணது நான் பண்ணிட்டேன், சும்மா அச்சினேகிறா. அப்பா சென்டிமெண்ட் வீடியோ. இதில் பையன் குடிச்சிட்டு வராபடி அதில் வந்து அவங்க அப்பா கேட்குறாரு, ஏண்டா குடிச்சிட்டு வரேன்னு. அப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து அப்படின்னு சொல்லிடுறான். பக்கவா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னால் என்னெல்லாம் பொழந்து கட்டி வீட்டை விட்டு வெளில தள்ளுவாங்க. சரி இதையும் மன்னிச்சு விட்டு வந்துச்சுவாங்களேன். இதுக்கப்புறமா அவங்க அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாரு, இனிமேல் வாழ்கிறதோட சாவறதே மேலு. தூக்க மாட்டிக்க போகிறாரு. அப்பா அப்பா தூக்க மாட்டிட்டார் போல. பையன் படவுடன் ஏஞ்சிக்கிறான். இவன் ஏஞ்சிக்கிற ரியாக்ஷன் எனக்கு தெரியுமா? இவன் அப்பா மேலே இருக்கிற பாசத்தில் ஏஞ்சிக்கிறானா, இல்லை அப்பா போயிட்டார்னா, இல்லை நமக்கு குடிக்க காசு கிடைக்காதுன்றதுனால ஏஞ்சிக்கிறானான்னு தெரியல. பட் எனிவே ஓகே, இதுக்கு நிறையவே லைக்ஸ் வந்துருக்கு. காலை கொடுமை. சரி இதை கூட மன்னிச்சு விட்டுடலாம். நான் ரெண்டாவது ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாருங்கள். சரி டிசம்பர் மாசம் தான் வந்துச்சு, மழை வருமா புயல் வருமான்னு பார்த்தா காலேஜ் ஓபன் ஒரு நியூஸ் வருமா, அதை பார்த்துட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க நியூஸ் வருமா, அதை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? மா ரைமிங் வேற எதுவும் இல்லை. அதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ வர காலேஜ் போனவங்கலாம் ஸ்கூல்லே கம்மிட் ஆகிடுதுங்க. நீ காலேஜ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நம்மளை நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து அதிகமாக ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அப்படி தான். ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருந்தால் நான் ஒரு அட்வைஸ் தரேன், ஸ்கூல்லேயே கரெக்ட் பண்ணுறேங்க. இந்த இத்து போன தேர்ட் இயர் பொண்ணுங்களே எத்தனை வாட்டி தான் பார்க்குறது? இத்து போன தேர்ட் இயர் பொண்ணுங்களாம், எங்கள் காலேஜ்லாம் தேர்ட் இயர் பொண்ணுங்க தான் நல்லா இருக்குமே. எங்கள் கிளாஸ் பொண்ணுங்க, எங்கள் கிளாஸில் பொண்ணுங்களே இல்லை, அது வேறு விஷயம். லாக்டவுன்லாம் தாடி முடிகிடிலாம் வளர்த்துட்டு அகோரி மாதிரி இருக்கிறாங்களோ. இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, அதை நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா முடிகிடிலாம் வளர்த்து அவரே அகோரி மாதிரி தான் ஆகிறாரு. பொண்ணுங்க மனசு நதி மாதிரின்னு சொல்லுவாங்க, அது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது அப்படின்வாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டெலாம் பொண்ணுங்களுக்கு வந்து இன்னசெண்டாக ஆகிற பையனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து காமெடி பண்ணுற பசங்களை தான் நாங்கள் ரொம்ப லைக் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக போய் ரக்கட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பியர்டெலாம் வச்சு இன்னும் கொஞ்சம் ரக்கடாக இருக்கிற பசங்களை தான் பிடிக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கருப்பாக இருக்கிற பசங்களாம் கொஞ்சம் மாறிட்டே இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக டான்ஸ் ஆடுற பசங்களை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய பொண்ணுங்கள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு டான்ஸ் வரும், அந்த டான்ஸை பார்த்தா யாராக இருந்தாலும் மங்கிடுவாங்க. இந்த ஸ்டெப்பை பார்த்ததுக்கு அப்புறமா எந்த பொண்ணு விடலைன்னா அவங்க பொண்ணே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ட்ரெண்டான ஒரு பொண்ணு. ஆமாம், சன்னிமியாக்கு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கவங்கலாம் இப்போ இவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறது தான் அதிகமே. ஏன்னா இவங்க ஸ்டேட்டஸ் இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் குரூப்பே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா ஸ்டேட்டஸ்லையும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ ஏதாவது ஒன்று இருக்கும். நான் சிறிய அளவுக்கு இல்லைனாலும் இவங்க வீடியோ கண்டிப்பாக இருக்கும். இவங்களுக்கு பாட்டு போட முடியாது, காப்பிரைட்ஸ் பிரச்சனைலாம் வரதுனால. நீங்கள் அவங்க ஃபேஸ் பார்த்தாலே எக்ஸ்ப்ரெஷன் மயங்கிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஹாசிலியா, அவங்க என்ன ஷைனி யாரோ இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ இவங்க இருக்கிறாங்க, அடுத்து யார் வரப்போகிறாங்கன்னு தெரில, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. கண்டிப்பாக அவங்க வந்தால் அவங்களையும் நம்ம சொல்லப்படுவோம். சரி இன்ஸ்டாகிராமும் மோஜ் தான் இப்படி இருக்குது, யூடியூபாவது நல்லா இருக்குன்னு நல்ல கண்டென்ட்லாம் இருக்குது, அதை வச்சு அதை வீடியோ பண்ணலான்னு பார்த்தா யூடியூப்லேயே ஒரு பான்சைட் இருக்குது. ஆனால் நம்பலையா நிஜமா?
ஆனால் சத்தியமாங்க, நீங்கள் வேணா பாருங்க, யார் யாருக்கெல்லாம் விபிஎன் யூஸ் பண்ண தெரியலையோ இப்போ நான் காட்டுற வீடியோ பார்த்துவாங்க. பார்க்க போகிறது யாருன்னா, டிக்டாக்ல பிரபலமாக இருந்தாங்க. அவங்க வந்து விஷம் குடித்ததை கூட ஒரு நியூஸாக வந்து பாலிமர் நியூஸில் போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க ஃபேமஸ்ஸு. வேறு யாரும் இல்லை, நம்ம ரவுடி பேபி சூர்யா. நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமாக வீட்டில் சும்மா இருக்கிறது எதனா தண்டமாக பண்ணலான்ட்டு என்ன மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நிறைய பேர் அந்த மாதிரி அவங்களும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. நீங்களே பாருங்களேன். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவரை சரியாகவே வேலை பார்க்கல, அதான் கேட்டேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவர் சரியாக வேலை பார்க்கல. எனக்கு எதுவும் டபுள் மீனிங்காக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், புரியாதவங்க கமெண்டில் படிச்சுக்கோங்க. ஓகே, நான் வேலை பார்த்தேனா தண்ணி சும்மா பிடிச்சிட்டு. இது என்னன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயம் உள்ளே சேர்த்து வச்சுருக்காங்க. காட்டுற மாதிரிங்களேன். பெருசாக இருந்தால் தான் பிடிக்குமா? காய் சிறுசாக இருந்தானே பெருசாக இருந்தானே, ருசியாக இருந்தால் போதும். அதான் நசுக்கிட்டீங்களே. நசுக்கிட்டாரா? தக்காளிய தக்காளியா? இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்டு இந்த டைட்டில்லாம் கேட்க மறந்துட்டீங்க பாருங்க. இதோட டைட்டில் என்ன தெரியுமா? பைப்பில் தண்ணி வரல. சரி, இதெல்லாம் கூட வருங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு டைலாக் வந்து ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. பட் இப்போ அது குறைஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் அது என் கண்ணில் பட்டுது. ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருக்கும், பட் ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஆமாண்டா, என்னோட லவ் பண்ணுற சொல்லிட்டு ஓத்துட்டு விட்டுட்டு போயிட்டான். அப்போ எனக்கு நல்ல ரத்தம் வந்துச்சு, அவனை என்னை பார்த்து நல்லா ரசித்தான். எந்த காலத்தில் இருக்க நீ? யார் லவ் பண்ணாம இருக்கா? ஓ, அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி எது வேணாலும் பண்ணிட்டு இன்னொருத்தம் கட்டிக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு சோஷியல் மெசேஜ் ஸ்டோரி. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கல்யாணம் பண்ணிப்பார், அதான் வர்ஜின் இல்லாத ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். பட் ஆனால் இந்த கதையில் என்ன மெய்ய கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாஸ்ட்டு நமக்கு பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அதுதான் மேட்ரு அப்படின்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியுமா தெரியல, ஆனால் எங்களை மாதிரி சிங்கிள்ஸுக்கு இல்லை இல்லை மொரட்டு சிங்கிள்ஸுக்கு அந்த வழி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே வேறு எதனால் வீடியோ பற்றி நான் பேசணும்னு நினச்சிக்கணும், அந்த வீடியோ லிங்க்கை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் சென்ட் பண்ணுங்கள். எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் சென்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஸ்டாகிராம் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரையும் நான் கீழே கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டிங்க, என்ன ப்ரோ ஏன் வீடியோ வரல, அந்த ரெண்டு மூணு வீடியோ நல்லா இருந்தது ப்ரோ, அதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள் ப்ரோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் எங்கள் சுச்சுவேஷன் அப்படி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நாங்கள் போடுவோம், கண்டிப்பாக போடுவோம், வீடியோஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. அண்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, என் ஸ்டடிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்க்குறது 4% தான், மற்றபடி இந்த லிங்க்கு உள்ளே போய் பார்க்குறது, சேனல் பேஜ் உள்ளே போய் பார்க்குறது, இவங்கெல்லாம் வந்து ஒரு 60% இருக்கீங்க. வாட்ச் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறதுல 4% தான். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அண்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ்.